ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறங்க இப்போ வந்து இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகு இதல வந்து 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க 3 பல் பூண்டு சேர்த்துக்கறேன் இஞ்சி ஒரு துண்டு பொடியா நறுக்கி சேர்த்துக்கேங்க இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இதல ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை அனாசி பூ சேர்த்துக்கறேங்க நிறைய சேர்த்தற வேண்டாம் இப்போ வந்து இதல கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கேங்க அத வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொடியா நறுக்கி சேர்த்துக்கறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசால் குழம்புக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு நம்ம இப்ப வதக்கியாச்சு இது சூடு ஆறட்டும் பாருங்க இந்த மாதிரி பேஸ்டா நான் சூடு ஆறனதுக்கு அப்புறமா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாங்க அதுக்கு கடாயை வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் இப்போ வந்து இதல ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கறேங்க அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்ல கனிஞ்ச பழமா வந்து எடுத்து நறுக்கி சேர்த்துக்கறேன் இப்போ வந்து தக்காளி வந்து நம்ம எண்ணெயில வதக்கிக்கலாங்க இதல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கறேங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ வந்து இத எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி விடுங்க பாருங்க தக்காளி நல்லா மசி வதங்கற ஸ்டேஜ்ல மசாலா ஆட் பண்ணிக்கலாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கறேங்க வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன் மல்லி தூள் 2 டீஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணிக்கலாங்க இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கறேன் தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாங்க இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்குங்க நான் வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதல உருளைக்கிழங்கு சேர்த்துக்கறேங்க உருளை கிழங்கு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கிளறனீங்க அப்படினா கிழங்கு வந்து உடைஞ்சிரும் இப்போ வந்து இதல நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கறேங்க நான் வந்து மசாலா அரைச்ச ஜார்லயே அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கறேன் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கறேங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா குழம்பு வந்து பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு 2 ல இருந்து 3 கொதி வரைக்கும் வரட்டும்ங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை தான் போகட்டும் மூடி போட்டு மூடிக்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு மசால் குழம்பு வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாம போய் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தயாராயிடுச்சு கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்ல ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்க் யூ